நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறீங்க. கை நீட்டினா தான்டா அடிக்க முடியும். கை நீட்டாம தலையிலேயே முட்டிட்டு வர சொல்றியா? சரி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவ படிக்கிற டியூட்டோரியல் காலேஜ் டோல்கேட் பக்கத்துல இருக்கு. ஆனா இவ மவுண்ட் ரோட்ல நிக்கிறா. நான் மட்டும் சரியான நேரத்துல போலேன்னு வச்சுக்கோ. ரெண்டு கலீஜ் பாத்தீங்க, இவளை எச்சு துப்ப மவுண்ட் ரோடுக்கு பைக்லயே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அண்ணே, அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டானே? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? இந்த ஜார்ஜ் புஷ் முடி வெட்டிட்டு பிபிசிக்கு பேட்டி கொடுக்கறதுல இருந்து வாஜ்பாய் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? கல்யாணியை போல மினியும் மங்களகரமான பெயர், மதுவுக்கு சூட்டிய பெயரை மாதுவுக்கு சூட்டினேன். போதை ஏற வேண்டும் என்பதற்காகவா? அல்ல, போதை என்ற பாதையில் தனியாக போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவள் காதலனை தாக்கினேன். காதல் கூடாது என்பதற்காக அல்ல, காதல் என்ற பெயரால் இவள் கரன்சியை கரைத்து விடக் கூடாது என்பதற்காகத்தான். அண்ணே, உனக்கு கோவம் வந்த என்ன பேசிட்டு தெரியாதா? பாசில் பட சீன்ல பரசக்தி டைலாக பேசிட்டு இருக்கே, நம்ம தங்கச்சி தப்பு பண்ணுவாளானே? அப்படிங்கிறியா? நம்ம தங்கச்சி தங்கச்சின்னு செல்லம் கொடுத்துதான் இவ வேணுங்கிறத சாப்பிடணும்ட்டு டீ கடையில அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தேன். ஆனா இவ என்னடா, ரோட்ல போற வரவனுக்குலாம் டீயும் சிகரெட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. நாளைக்கு எவனாவது இவ அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டான்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான் உன் தங்கச்சி, கெட்டு போல. கெட்டு போகலன்னு சொல்ற, அதை நான் எதை வச்சு நம்புறது? ஜீவா வீட்டு கூட்டிட்டு போகும்போது என்ன ஃப்ரிட்ஜ்ல தானே வச்சிருந்தாரு. ஆமாண்ணே, இன்னும் இவன் கை கூட சில்லுன்னு தானே இருக்கு. நோ, நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அண்ணே, அவ என்கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டானே எந்த தப்பு செய்யலன்னு. வேணும்னா உங்க முன்னாடி சத்தியம் பண்ண சொல்றேன். சத்தியம் பண்ணட்டுமா? பண்ணுமா. அப்பாவோட கோடு போட்டு அன்று வேற மேல சத்தியம், தாத்தாவோட இத்து போன அர்ணா கயிறு மேல சத்தியம், அண்ணனோட அல்ப புத்தி மேல சத்தியம். போதும்மா போதும். தங்கச்சி, உனக்கு கல்யாணம் ஆனா கூட நீ எந்த தப்பும் பண்ண கூடாதுமா, அதுதான் இந்த அண்ணனோட ஆசை. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே, கிளிகளின் குண்டுக்குள்ளே புது உலகம் பிறந்ததே, அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வானம் விரிந்ததே. கனிகள் கித்திப்பா, கவிதை கித்திப்பா, அது அன்பை இழத்தித்திப்பா. ஒருத்தர் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கிட்டோம். மிஸ்டர் ராய்பூர் ராஜா பாதர், இந்த சீரடை கொஞ்சம் கொடுங்க. என்ன சொன்னேன், பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்தியுமா? இங்க நல்லா பாரு, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது. இப்பனா பத்தின்னு கை எரிஞ்சு போச்சா? எவனோ பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசினா இந்த பஞ்சு டைலாக் சொன்னான்னு இன்னும் எத்தனை வருஷம் தான் ஏன் சொல்லுவீங்க? நீ அடி பிரதர். டேய், அப்பங்கிற மரியாதை இல்லாம கையில சிகரெட்டை வச்சுட்டா பேசுற. கீழே போற சிகரெட்டா? கீழே போட்டா பொறுக்கி அடிக்கலான்னு பாக்குறியா? நீ ஏன்டா கீழே போட்ட? டேய், நமக்கு ஒரு மகன் பிறக்க மாட்டானா, அவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க மாட்டாளான்னு உங்க அம்மா ஏறாத கோவில்ல வேண்டாத தெய்வம் இல்லடா. அதனால தானே கோவில் வாசல்ல செருப்புக்கு டோகன் கொடுத்து நீ எங்க அம்மா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட. டேய் ஜீவா, உனக்கு விவரம் புரிஞ்ச நாள்ல இருந்து உங்க அம்மாவுக்கு எனக்கு என்னைக்கு சண்டை வந்திருக்கா? இல்ல அவ மனசு நோக்க முடியாது நடந்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவன் நினைச்சு வேதனைப்படுறாடா. உன்னை கல்யாணம் பண்ணதை நினைச்சு தற்கொலை பண்ணியோ போனாங்க, என்னை நினைச்சு வேதனை தானே படுறாங்க. அதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. டேய், உனக்கு உங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி பொண்ணு பார்த்து வச்சிருக்காடா. இவ்வளவு மாதிரி இல்ல,
நீங்க மகாலட்சுமி மாதிரி பொண்ணு பார்த்தாலும் சரி இல்ல கதையில நெஞ்ச லட்சுமி மாதிரி பொண்ணு பார்த்தாலும் சரி இவெல்லாம் நான் வர மாட்டேன். நீ என்னடா வரது? அரிசி மூட்டைய கட்டி தூக்கிட்டு போற மாதிரி பைக்ல வச்சு உன தூக்கிட்டு போய்டுவேன். டேய் இவளை தூக்கி வீட்ல வீசிட்டு வாங்கடா. டேய் எவனை கால் தயிர் இருந்தா கிட்ட வாங்கடா பார்க்கலாம். யூ பெரிய WWE ஃபிராக் சும்மா இருக்குன்னு வெறுப்பேத்தி சண்டை கூப்பிட்டுறியா? திருப்பதி லட்டு குடுக்குற கேவா நிக்குது நீ வந்து நிக்கிற உன்ன ஏண்டா நடத்திட்ட அடி அடரா அடி வயசான காலத்துல ஓரமா நிக்காம வந்து அடரா அடரா நான் சொல்றேன் இப்ப வீட்டு போய் ஒத்தணும் குடு சிவா ப்ளீஸ் சிவா உன கை எடுத்து கெஞ்சி கேட்கிறேன் எனக்காக நீங்க உங்க அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க அட நீ வேற மீனி தினமும் நாங்க ரெண்டு பேரும் குடிச்சு ஹோட்டல்ல இப்படி தான் சண்டை போடுவோம் எங்க தெரு ஜனங்க WWF விட இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க நீ விடு என்ன சிவா சரிக்கு இந்த சண்டை பிடிக்கல நான் போறேன் மீனி இந்த சண்டை புடிக்கலனா கத்தி சண்டை போற மினி மினி கம்பு சண்டை போற மினி நில்லு மினி மினி நீ இன்னும் போலையா அத பிரிஞ்சு போயிட்டால வீடு போய் தொலையா நான் ஃபீல் பண்ணி ஒரு பாட்டாவது பாடுறேன் என்னை காராட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தேராட்டம் வருவாளோ இல்லை ஏமாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே மினி இந்த திருட்டு கல்யாணத்துல உனக்கு சம்மதம் இல்லையா சம்மதம் தான் ஆனா நம்ம வீட்ல எல்லாரும் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் நம்ம வீட்ல ஏன் நம்மள வெறுக்குறாங்க நாம என்ன தப்பு பண்ணிட்டோம் நீ உங்க அண்ணியோட 25 பவுன் நகை திருடினு வந்த நான் எங்க அப்பனோட 50000 ரூபாய் சீட்டு பணத்தை திருடினு வந்த இதுக்கு போய் நம்மள வெறுக்குறாங்க இதுنا பெரிய தப்பா 50000 ரூபாயா அந்த பணத்தை என்ன பண்ணுச்சிவா ஒரு ஃபிகரோட 3 நிமிஷம் பேசினாலுமே 300 ரூபாய் தீந்து போயிடுது உன்ன 3 நாளா வெச்சுன்னு சுத்துறேன் வெறும் முட்டை பிரியாணி சாத்தோட ஜூஸ் மாதிரி தான் சாப்பிட்டு கரைக்கறிய அம்மா அம்மாவை பார்க்க போறதா வீட்டுக்கு போனியே நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னாங்க எறும்பு அரிசி ஏத்துன போனா கூட அத மடக்கி மாமன் கேக்குறவும் பெரிய அண்ணா பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல துணி துவச்சு நுரை வந்தா அந்த நுரையை எடுத்து ஷாம்பூ தலையை தேய்ச்சு குளிரும் உன் சின்ன அண்ணா காராசேவுக்கு சுடிதார் போட்ட மாதிரி இருக்கற உன் அண்ணி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான குடும்பத்துல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மனசு வரலன்னு சொல்லிட்டாங்க மினி அம்மா சரியா தான சொல்லிருக்காங்க ரோட்ல போறப்போ யாரோ மென்னு போட்ட பபிள் காம் அத நம்ம மெதிச்சா கூட பாசத்தோட நம்ம கால்ல வந்து ஒட்டிக்கிறது இல்லையா அது மாதிரி ஜீவா நம்ம காதலோ மினி அப்ப என்னோட காதல் மென்னு போட்ட பபிள் கம்னு சொல்றியா இனி அதுல இனிப்பே வராத மினி வராத ஜீவா வராத வராத ஜீவா மிஸ்டர் ஸ்டீபன் ராஜ் வெளியில வாங்க உங்க தங்கச்சி ஒரு கிறிஸ்டினுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்க என் பையன் கிறிஸ்டினா மாறிட்டான் இப்ப கல்யாணம் பண்ணி வைங்க ஆமாங்க எங்களுக்கு இருக்கறதோ ஒரே ஒரு பையன் உங்களுக்கு இருக்கறதோ ஒரே ஒரு தங்கச்சி ரெண்டு பேரியும் ஒரே மேடையில நிக்க வச்சு ஒரே ஐடியா முடிச்சிரலாம் என்னது ஒரே ஐடியா முடிச்சிரறியா இப்படி மொட்டை மொட்டையா கேட்டா எவன் தான் பொண்ணு கொடுப்பான் அட அம்மா பேர் பையனே அப்பா பேர் திருப்பதி அத மொட்டை மொட்டையா பேசுறான் கங்கரேஷ் மிஸ்டர் அண்டோனி கல்யாணம் நடக்க போகுது எப்போ ட்ரீட் கொடுக்க போறீங்க இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா ராஜா பாதர் இப்போதான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் இதுக்குள்ள ட்ரீட் கேக்குற நீ மட்டும் இல்ல கல்யாணம் நடந்தாலும் சரி கருமாதி ஊந்தாலும் சரி கர்ச்சி வாங்கினாலும் சரி ட்ரீட் கேக்குறதுக்குனே ஒரு குரூப் லீவ் போட்டு அலையறானுங்க டேய் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இந்த ஒரே வீட பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி இன்னும் 4 வீடு பார்க்க வேணாம் அம்மா நான் அப்பவே சொன்னேன் இந்த ஆளை தேனம் படிச்சுங்களை இறக்கி விட்டு வரலான்னு இப்ப பொண்ணு கேட்க கூட்டு வந்தா பிச்சை கேட்டு இருப்பாரு சரிடா கோபப்படாத உன் மினிய கூப்பிடு மினி உங்க அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன் வா மினி வெளிய வா மினி அஸ்லாம் அலைக்கும் என்ன மிஸ்டர் சிவன்ராஜ் என்னாச்சு உங்க பையனுக்காக நீங்க கிருஷ்ணா மாறின மாதிரி என் தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ண காதலிச்சான் அவங்க எங்களை மதம் மாற சொன்னாங்க அதனால தம்பிக்காக நாங்களும் மதம் மாறிட்டோம் இப்போ நாங்க என்ன பண்றது நீங்களும் முஸ்லிமா மாறினாதான் என் தங்கச்சி சாயிரா பானுவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் டேய் என்னடா விளையாடுறீங்களா நானா டிராமால லைட் முன்னாடி மாத்திர கலர் பேப்பரா உங்க இஷ்டத்துக்கு மாத்தினே இருப்பீங்களா கோபப்படா ஜீவா அரைச்சமா ஒண்ணுதான் அதுல இட்லி சொல்லலாம் தோசை சொல்லலாம் ஆப்பம் சொல்லலாம் அடை சொல்லலாம் பேர் தான் வேற வேற ஆனா மாவு ஒண்ணுதான் அதே மாதிரி நம்மளாம் வெவ்வேறு மதமா இருந்தாலும் எல்லாரும் ஒரே மனிதர்கள் தான் என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஸ்டீபன் ராஜ் என்கின்ற என்ன பேரு காதர் பாஜா காதர் பாஜா எல்லா மதமும் ஒன்னானா எனக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சம்மதம் தான் இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்த
இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை கோலம் தொடுத்தரு என் தோழே Go, go, go.